எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். எல்லோரும் வாங்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க, டேஸ்டா சாப்பிடலாம், குசியா சாப்பிடலாம். அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்குமண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம கடையில் மஞ்சள் வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட், எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல். கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கிபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எத்தனை கடையில சாப்பிடுறோம், நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது. அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க. பணமாங்க முக்கியம், உங்களோட நலன் தாங்க முக்கியம். தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க. இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது. OFC Garden and Restaurant. மேலும் ஆர்டர் செய்ய 9677619619514424545. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலை பகுதியில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் தான் இந்த ஆச்சரியம் நடைபெற்றது. 14/10/2024 முதல் 16/10/2024 வரை ஆன்மீக ஆசான் அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் சிலை கொண்ட கறிக்கோள ஊர்வலம் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று பிறகு மேல்மருவத்தூரில் 17/18/19 தேதிகளில் கோலாகலமாக அவரது ஜீவசமாதியில் சிலை பிரதிஷ்டை செய்ய உள்ளது. அது தொடர்பாக அனைவரும் பங்கேற்பது குறித்து நவராத்திரி லட்சார்ச்சனையில் பங்கேற்று லட்சியம் வெல்வது பற்றி மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட தலைவர் சக்தி சரஸ்வதி சதாசிவம் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அடிகளார் அவர்களின் சித்தாடல் பற்றியும் காகமாக மேல்மருவத்தூர் குருநாள் அன்று குருபீடம் முன்பு அம்மா அருள்வாக்கு கூறும் இடத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதே இடத்தின் முன் வந்து அமர்ந்து பூக்களை அழகாக எடுத்து அம்மாவிடம் போட்டது காகம் என பேசிக் கொண்டிருந்த போதே காகம் ஒன்று வந்து கத்தியது. இச்சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தர்மம், தியானம், மௌனம், அது எல்லாம் வயலா வரதை அடுத்தடுத்து முதல் சொன்ன வார்த்தை அன்பு. அன்புக்கு தாங்க கூட்டம் வருது, உண்மை இல்லைங்களா? நீங்களா என்னுடைய குடும்பம் தான், என்னுடைய அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தான். அதனால அன்பா இருந்தா தான் நம்ம பிள்ளைங்களே பாருங்களேன், வீட்டுக்குள்ள நம்ம அன்பா பேசினாதான் நம்ம இருக்குங்க. கொஞ்சம் இருந்து பேசணும்னா வெளியில் எங்கேயாவது ஃப்ரெண்டு கூட வெளியில் போகலாம், அம்மா வீட்டுக்குள்ளே ஓனா திட்டிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு பசங்க கூட வெளியில் சேர்ந்து அது பட்டு போயிடுவாங்க இல்லையா? அதே போல தான் அன்பு எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே நம்ம வீடாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும், ஊராக இருந்தாலும், செவ்வாடை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அன்பு மட்டுமே காட்ட வேண்டும்.